வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா, கர்ணா எஸ்எஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, மணி 5:30, தஞ்சாவூர் வந்தடைஞ்சாச்சு. செய்யாறுலேருந்து கிளம்பி நேராக திண்டிவனத்தில் ஒரு டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உளுந்தூர் பேட்டையில் 1:30 ஆரியாஸ் ஹோட்டலில் சாப்பாடு முடிச்சுட்டு நேராக பெரம்பலூர், அரியலூர், திருவையாறு வழியாக நேராக தஞ்சாவூர் வந்தாச்சு நண்பர்களே. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஃபுல்லாக வண்டி உள்ளே வர்றதுக்கு, இடையில உள்ளே வர்றதுக்கு சுமார் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. நல்ல கூட்டம் இன்றைக்கி தஞ்சாவூரில். அதான் இன்றைய நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் நல்ல கூட்டம் நண்பர்களே. நிறைய வேன், கார், பஸ்ஸு எல்லாம் வந்து கோவில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்படியே நீங்கள் இந்த கிரவுண்டு பாருங்கள், இந்த பார்க்கிங் கிரவுண்டில் ஃபுல்லு வண்டி நுழைஞ்சி உள்ளே வர்றதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியாக வெளியே அமுச்சு விட்டுட்டு அப்புறம் தான் உள்ளே அமுச்சாங்க. அதுக்கே 20 நிமிஷம் தேவைப்பட்டது. அன்பனர்களே, தஞ்சாவூர் நிலவரம் இதுதான். பார்த்துங்க, நம்ம தஞ்சை பெரிய கோவில் மாலை நேரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோவை பாருங்கள். அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இதுக்கு பார்க்கிங்லேருந்து தான் எடுக்கிறேன், கோவில் போல் வண்டியில் இருந்துட்டேன். வண்டி அடைந்தால் ஷூட் பண்ணுற பாருங்கள் நண்பர்களே. தஞ்சை பெரிய கோவில் மாலை நேர கோபுர தரிசனம். இதை முடிச்சுட்டு நேராக சுவாமி மலைக்கு போகிறோம். முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு திருநாகேஸ்வரத்தில் ஆல்ட்டு வண்டி வந்து அன்பு நண்பர் இப்போ தான் பார்த்திங்கன்னா சற்று முன் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி நம்ம ஆழியார் டேம் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் கோட்டூர் என்ற ஊர்லேருந்து கோபாலன் நண்பர் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு சந்தித்தார். வண்டி விட்டு கீழே இறங்கி நிற்கிற பார்த்தா பக்கத்தில் வந்து, சார் வணக்கம் சார், உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் பொள்ளாச்சியிலேருந்து வந்துக்கிறோம் சார் என்றார். ரொம்ப மகிழ்ச்சி நண்பர்களே. வாழ்க்கையில் இதெல்லாம் பறக்க முடியாத ஒரு நம்ம நினைவுகள் இதெல்லாம். அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துருக்கிறேன், அந்த வீடியோ அப்புறம் போகிறேன் நண்பர்களே. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் கடவுள் புண்ணியத்தில் இந்த யூடியூப் மூலயமா நம்மளுக்கு அந்த இடத்துல 4 பேர் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் பணம் காசு சம்பாதிக்கலாம் கூட இந்த மாதிரி ஒரு நட்பை சம்பாதிச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நண்பர்களே. அட ஒரு வழியில் நைட்டு 10 மணி ஓர நிறுத்தினா கூட அங்கே ஒருத்தர் பைக்கில் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாரு, அண்ணா கர்ணாண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. இதை விட வேறு என்ன வேணும் நண்பர்களே நம்மளுக்கு வாழ்க்கையில் பாருங்கள். தஞ்சாவூரோட பாருங்கள், ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் கோவிலில் தான் கூட்டம், நல்ல கூட்டம் நண்பர்களே. வரவங்க அதுக்கேற்ற மாதிரி நேரத்தோடு வாங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்து ஒரு ஆன்மீக ஸ்தலத்திலிருந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கர்ணா, கர்ணா எஸ்எஸ் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.